ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது செலெக்ஷன் க்ரைட்டீரியாவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் யூ வில்லிங் டு ஜாயின் ஆர்மி டென்டல் காப்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆர்மி டென்டல் காப்ஸை பற்றி தான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சது. இன்றைக்கி வந்து காலேஜில் கொஞ்சம் பேசியிருந்தாங்க, அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டுருக்கேன். ஆர்மி டென்டல் காப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து உங்கள் டுவெல்த்து முடித்தோடனே வந்து மெடிக்கல் காலேஜஸில் வந்து டாப் த்ரீ மெடிக்கல் காலேஜஸ் எடுத்தீங்கன்னா, ஒன்று ஜிக்மர் இருக்கும், ஒன்று வந்து ஏம்ஸ் இருக்கும், இன்னொன்று வந்து ஏஎஃப்எம்சி ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கும். அதேமாரி டென்டல் வைஸ் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா, ஆர்மி டென்டல் காப்ஸ்ன்றது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாகவே இருக்குது. ஏன்னா வந்து அது உள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா சும்மா ராஜ வாழ்க்கை வாழலாம். ராஜ வாழ்க்கை மீன்ஸ் வந்து நீங்கள் சர்வீஸில் இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுப்பாங்க, அதேமாதிரி நீங்கள் வெளியே வந்தாலும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. சரி, அது எப்படி டிக் பண்ணால் உடனே உள்ளே கிடச்சிருமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்கும். பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 65 சீட்டு தான் வந்து அவங்க ஆர்மி டென்டல் காப்ஸில் அலாட் பண்ணுறாங்க, ஓகேவா? அப்போ பிடிஎஸ் முடிச்சுட்டு நீங்கள் நீட் எழுதினோடனே ஒரு 500 ரேங்க் உள்ளே இருக்கீங்கன்னா, சரி 500 ரேங்க் உள்ளே இருந்தால் நான் வந்து வேறு எதனாச்சும் கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துருனே, அப்போ என்னக்கு நீங்கள் வந்து இந்த ஆர்மி டென்டல் காப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆர்மி டென்டல் காப்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியே வர்றப்போ உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரிஃபரன்ஸு சாய்ஸு, அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும் நேஷனுக்கு அப்படின்ட்டு ஒரு ப்ரௌட் மொமெண்ட் இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஓவராலே வந்து உங்களோட லைஃபே வந்து ஒரு டிசிப்ளின் வைஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து உங்கள் லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும் ஆர்மி டென்டல் காப்ஸ் உள்ள போனீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், உங்களோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஆர்மி பீப்புளோட நீங்கள் ட்ரைனிங் எடுப்பீங்க, ஜவான்ஸ் அவங்களோடலாம் நல்லா கம்யூனிகேஷனில் இருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட்டோட டூ க்ளோஸாகவே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் கூடயே வந்து உங்களுக்கு கால்னலும் வந்து கூடன்ற ஒரு பேரே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இருக்கிறதுல ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து டாக்டர் ஸோ அண்ட் ஸோ பர்சனோட கால்னல் டாக்டர்னு போட்டால் ஒன்றும் வேறு லெவலில் இருக்கும்ல. சரி, ஓகே, அப்பாற்பட்டு அதை தவிர்த்து வேறு என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ்ஸை வந்து நீங்கள் முடிச்சிட்டீங்க, பிடிஎஸ்ஸை முடித்தோடனே எம்டிஎஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோம், ஓகே 500 ரேங்க் எடுத்துட்டீங்க, நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன், எனக்கு ஆர்மி டென்டல் காப்ஸில் கிடச்சிருது, அப்போ வந்து நான் எம்டிஎஸ்சி எப்படி சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதாவது ஆர்மி டென்டல் காப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எம்டிஎஸ்ன்றது சூஸ் பண்ண முடியாது, ஓகேவா? நீங்கள் இனிஷியலாக வந்து ஒரு பிடிஎஸ் கேண்டிடேட்டாக ஒரு டாக்டரான வந்து நீங்கள் அவங்க எந்த இடத்துல அலாட் பண்ணுறாங்களோ அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. 5 இயர்ஸ் பீரியடில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த 5 வருஷம் பீரியடுக்கு அப்புறமா வந்து ஒரு ரேங்க் வந்து நீங்கள் 65 பேர் இப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னா, அந்த 65 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 65 பேர் வந்து ரேங்க் வைஸில் வந்து உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்து பிரிப்பார். அந்த 65 பேரும் நீங்கள் சூஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் உங்களோட மாஸ்டர்ஸ் தரமாட்டாங்க. அவங்க வந்து நீங்கள் ரேங்கிங் க்ரைட்டீரியாவில் நீங்கள் எந்த ரேங்கில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற டிபார்ட்மெண்ட்டு, நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் பெஸ்ட்டாக இருப்பீங்க அப்படின்ட்டு அவங்களே தான் வந்து டிபார்ட்மெண்ட்டு, சர்ஜரியோ இல்லை ப்ராஸ்தோவோ இல்லை பெரியவோ இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டோ அது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்களே தவிர உங்களால் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. 5 அதுவும் இல்லாமல் இந்த எம்டிஎஸ் டென்யூர் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அவங்க அலாட் பண்ணுவாங்க. இன்பிட்வீன்லேயே வந்து உங்களுக்கு வந்து பில்லிங் இல்லை அப்படின்ற பட்சத்தில், இல்லைனா வந்து உங்களால் முடியாது அந்தமாரி பட்சத்தில் அவங்களே வந்து உங்களை ரிலீவ் பண்ணி விட்ருவாங்க ஆர்மியிலேருந்து, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறமே வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்கம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இன்கம் வந்து ஓகே ஒரு பென்ஷன் மாரி வர்றத ஃபெசிலிட்டி ஆகட்டும். பென்ஷன் ஒன்றே ஞாபகம் வருது, ஒரு 20 இயர்ஸ் பீரியட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆர்மிலே இருந்தீங்கன்னா, ஆர்மி டென்டல் காப்ஸ் அங்கே படிச்சுட்டு எம்டிஎஸ் முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 20 இயர்ஸ் பீரியட் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து பென்ஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்து அந்த பெண் குழந்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணிக்கிறவருக்கும் வந்து ஆர்மியில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தமாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஆர்மி டென்டல் காப்ஸில் வந்து ஒரு பேஷனாக இருக்குது, நிறைய பேரோட பேஷனாக இருக்கும் இந்த மாதிரி மிலிட்ரி உள்ள போகணும் அப்படின்ட்டு. சில பேர்லாம் வந்து பின்னாடி எனக்கு இந்த பேரும் வேணுன்ற ஆசை இருக்கும், சில பேர் வந்து ஓகே இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன தான் கற்றுக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சில பேருக்கு வாழ்க்கையில் ஒரு மோட்டோவே இல்லாமல் பிடிஎஸ் எடுத்திருப்பாங்க, அந்த பிடிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மோட்டோவே இல்லாமல் எம்டிஎஸ் எடுத்திருப்பாங்க. எதனாச்சும் ஒன்று புதுசாக கற்றுக்கணும், நம்ம எதுக்காக தான் படிக்கிறோம்னு தெரிஞ்சிங்கன்னா தாராளமாக ஆர்மி டெண்டர் காப்ஸ் எடுங்க, ட்ரை பண்ணுங்கள். அதேமாரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வந்து சப்போஸ் எம்டிஎஸ் வந்து முடிச்சுட்டு நீங்கள் திரும்பியாக ஆர்மி டெண்டர் காப்ஸில் போகணுன்னு நினச்சாலும் அந்த எம்டிஎஸ் வந்து வேலிடாக தான் எடுத்துப்பாங்க. அதுக்காக செப்பரேட்டாக நீங்கள் வந்து எம்டிஎஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இன்னொரு எம்டிஎஸ்ன்ட்டுலாம் பயப்படாதீங்க. அதனால் வந்து எம்டிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்கோங்க. இந்தமாரி அடுத்து எதனாச்சும் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இஸ் பை ஃப்ரம் பிரகாஷ்.